என்னுடைய கேள்வி என்னென்னா, திருக்குறானில் சஜிதா வசனங்கள் எத்தனை இருக்குங்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது. சுன்னத்துல் ஜமாத்தில் சொல்கிற மாதிரி 11ங்கிறாங்க, 14ங்கிறாங்க, 15 சஜிதாங்கிறாங்க. ஆனால் நம்ம தவ் ஜமாத்தினுடைய இதுபடி 4ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில். ஆனால் நம்ம ஒரு சிலர்கிட்ட நம்ம அதை சொல்லும் போது இல்லை 14 தான், 15 தான்னு சொல்லிட்டு ஆணித்தனமாக சொல்கிறாங்க. நம்ம வசனங்களையும் குறிப்பிட்டோம். எப்படின்னு சொன்னால், அத்தியாயம் 38:24 வசனம், 53 அத்தியாயத்தில் 62, 84 21, 96 19, இந்த 4 வசனங்களில் மட்டும்தான் நம்ம சஜிதா செய்யணுங்கிறது சொன்னோம். ஆனால் அது மறுக்கிறாங்க, இல்லை 14 அப்படின்ட்டு. அது நான் சொன்னது வந்து சரியாங்கிறத நீங்கள் ஆதாரப்பூர்வமாக விளக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். அதாவது திருக்குறான் வசனங்களை ஓதும்போது சில வசனங்களை ஓதுனா சஜிதா செய்யணும் அப்படின்னு இருக்கு. சஜிதா செய்ய வேண்டிய வசனங்கள், அப்படி சஜிதா செய்ய வேண்டிய வசனங்கள் இடங்கள் என்று குரானில் மொத்தம் எத்தனை இருக்குது? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் கேள்வி. இப்போ பிற சுன்னத்துல் ஜமாத் என்று தங்களை சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் மொத்தம் 15 இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரானில் சஜிதா செய்ய வேண்டிய இடங்கள் என்று மொத்தம் எத்தனை இருக்கிறது? 15 இடங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 15 இடங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, குரானில் அந்த இடங்கள்லாம் எது எது, எந்த வசனம், அந்த இடங்கள் எது என்பதையும் கூட ஓர குறிப்பில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் அந்த 13 வரி குரானில் பார்த்தீங்கன்னு வைங்க, 13 வரி குரானில், 15 வரி குரானில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில் சஜிதாவுடைய இடம் வரும்போது அஸ்ஸஜிதான்னு எழுதியிருப்பாங்க, இந்த பக்கத்தில் வரும்போது அஸ்ஸஜிதா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அப்போ சஜிதாவினுடைய இடங்கள் எது எது என்பதை குறிக்கக்கூடிய வகையில் சஜிதா என்று எழுதியிருப்பார்கள். அப்படி எழுதப்பட்ட இடம் 15 இருக்குது. நம்ம கையில் வைத்திருக்கிற அந்த ஏட்டிலேயே சஜிதா என்று எழுதப்பட்ட இடம் மொத்தம் எத்தனை இருக்கு? 15 இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த ஓரத்தில் சஜிதா என்று எழுதுவது மட்டும் இல்லாமல் அது எந்த வசனம் என்பதை குறிக்கிற வகையில் வசனத்துக்கு கீழே அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க, ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அதுவும் நம்ம கையில் வைத்திருக்கிற குரான்லேயே இருக்குது. இப்போ 15 இடங்களில் அவங்க சஜிதா செய்வதற்குரிய இடங்கள் என்று எழுதியிருந்தாலும் கூட, இந்த மதுஹபு ஷாஃபி ஹனஃபின்னு ரெண்டு மதுஹபு இருக்குல்ல, அதில் ஷாஃபி மதுஹபுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 15 இடம் ஆனால் நாங்கள் 14 தான் செய்வோம்ங்கிறாங்க. அவங்க 14 என்று குறிப்பிடுவது வேற, மொத்தம் ஒரு ஒரு 14 கவுண்ட் பண்ணி அதில் ஒரு இடத்த விடுறாங்கன்னு வைங்களேன். ஹனபி வாலாக்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கும் 14 தான், நாங்களும் 14 தான் செய்வோம்னு இவங்க ஒரு 14 குறிப்பிடுறாங்க. இவங்க 14 என்று குறிப்பிடுவது வேறு, 14 இவங்க விடக்கூடிய 15 ஹனபிகள் எந்த ஒரு இடத்தை விடுகிறார்களோ அந்த இடத்தை ஷாஃபிகள் சஜிதா செய்கிறாங்க. ஷாஃபிகள் 14 சொல்கிறாங்கல்ல, அந்த ஷாஃபிகள் எந்த ஒரு இடத்தை விடுகிறார்களோ அந்த இடத்துல யார் பண்ணுறாங்க? ஹனபிகள் சஜிதா பண்ணுறாங்க. ஆக மொத்தம் எத்தனைதான்? 15 என்று குரானில் எழுதி வைத்திருந்தாலும், மொத்தம் 15 இடம் இருக்கு என்று சொல்லி கொண்டாலும், ஷாஃபிகள் கூற்றுப்படி செயல்படியும் 14 இடங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஹனஃபிகள் செயல்படியும் 14 இடங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் ரசூலுல்லா இந்த 14 இடத்துல செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையில் நபி அல்நாயகம் 14 இடங்களில் சஜிதா செஞ்சாங்களா? அதுக்கு ஆதாரப்பூர்வமான நபி மொழிகள் உண்டானா? இல்லை. அல்லாஹுவின் தூதரவர்கள் திருக்குறானை ஓதிய காலகட்டங்களில் இவர்கள் குறிப்பிடுகிற 14 இடங்களில் குறிப்பிட்ட குரான் வசனங்களை ஓதி சஜிதா செய்தார்கள் என்று சொல்வதற்கு ஏற்கத்தக்க ஆதாரப்பூர்வமான எந்த செய்தியும் கிடையாது. சில பலவீனமான செய்திகள் அந்த எண்ணிக்கை, அந்த கவுண்டு வருது, மொத்தம் 14 15 அப்படிங்கிற எண்ணிக்கை, ஏன் 11 கூட வருது. பலவீனமான அறிவிப்புகளில் சஜிதா செய்ய வேண்டிய இடங்கள் மொத்தம் 11 அப்படின்னு கூட வருது. ஆனால் அவைகள் அனைத்தும் ஏற்கத்தக்க செய்தி கிடையாது. நம்ம ஹதீஸ் கலையை பொறுத்தவரை நபி அல்நாயகத்தின் பெயரால் வந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள இயலாது. நபி அல்நாயகத்தின் பெயரால் சொல்லப்பட்டாலும் அது ரசுல்லா சொன்னாங்க என்று உறுதிப்படுத்துவதற்குரிய தரத்தில் இருக்குதான்னு பார்க்கணும். இது ரசுல்லா சொன்னது தான் என்று உறுதிப்படுத்துவதற்குரிய தரத்தில் ஒன்று எது, அறிவிப்பாளர்கள்லாம் நம்பகமானவங்களாக இருக்கணும். அறிவிப்பாளர்கள்லாம் இவங்க குறிப்பிடுகிற மொத்தம் 14 இடங்கள் சஜிதா செய்யணும் அல்லது 11 இடங்கள் சஜிதா செய்யணும் என்று வரக்கூடிய செய்திகள்லாம் அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இல்லை, பலவீனமானவர்கள். யார் யார் பலவீனமானவர்கள், என்ன காரணத்தினால பலவீனமானவர்கள் என்கிற விபரத்தையெல்லாம் இதில் சொல்ல இயலாது. அது நம்ம தனியாக ஒரு ஆய்வு கட்டுரையாகவே எழுதியிருக்கிறோம். onlinepj.com இணையதளத்திலையும் இதெல்லாம் பலவீனமான செய்திகள், என்ன காரணத்தினால பலவீனம், யார் யார் இடம்பெறுகிறார்கள், அவங்கள எந்தெந்த அறிஞர்கள்லாம் பலவீனமானவங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு முழு விபரத்தோடு எழுதியிருக்கிறோம். onlinepj.com இணையதளத்தில் முழு விபரம் இருக்கு, அந்த முழு ஆய்வு கட்டுரையும் இடம்பெற்றிருக்கிறது. பலவீனமான ஹதீசுகளின்படி தான் 15 11 வருதே ஒழிய அதை நம்ம ஏற்றுக்கொள்ள இயலாது. 15 ஏற்றுக்க முடியாது. ரசூலுல்லா செஞ்சாங்க என்று உறுதிப்படுத்தக்கூடிய தரத்தில் அந்த செய்தி இல்லை. அறிவிப்பாளர் தொடரெல்லாம் பலவீனமானவங்களா இருக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதைப்படி நம்ம அமல் செய்ய முடியாது.
அப்போ ஏற்றுக்கொள்ளத்தக்க ஆதாரப்பூர்வமான செய்திகள் எத்தனை வருது? சகோதரர் குறிப்பிட்டபடி 4 இடங்கள் தான் வருது. அவங்க குறிப்பிட்ட நம்பரில் உள்ள அந்த 4 இடங்கள் தான் நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஜிதா செய்த இடம் அப்படின்னு வருது. ஒன்று, இதில் நாம் மேலதிகமாக என்ன விளங்கிக்கணும்னா, இந்த 4 இடங்களிலும் கூட சஜிதா செய்தல் என்பது கட்டாயமானது கிடையாது, கண்டிப்பாக செய்தே ஆகணும். இந்த வசனத்தை ஓதியதற்கு பிறகு கண்டிப்பாக சஜிதா செய்யணும் அப்படின்னு உள்ள விஷயம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. ஏன் கட்டாயம் இல்லாத, நம்ம சுயமாக சொல்லலை, நபியல் நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய செயல் இருவிதமாக இருக்கு. குறிப்பிட்ட ஒரு அத்தியாயத்தை ஓதும்போது சஜிதாவினுடைய இடங்கள் என்று 4 இடங்கள் சொல்கிறோம்ல, அதில் சில இடங்களில் சஜிதா செய்ததாகவும் இடம்பெறுகிறது, சில சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் சஜிதா செய்யாமலும் இருந்திருக்கிறார்கள். நஜ்ம் என்கிற அத்தியாயத்தை ஓதும்போது அல்லாஹ்வின் தூதர் சஜிதா செய்யாமலும் இருந்திருக்கிறார்கள், சஜிதா செய்ததாகவும் வருகிறது. அப்போ ரெண்டுமே இருக்கு, ரசூலுல்லாஹ் சஜிதா செய்தும் இருக்கிறார்கள். அந்த வசனங்களை 4 இடங்கள் நம்ம சொன்னோம்ல, அந்த 4 இடங்களில் குண்டான வசனங்களை ஓதும்போது ரசூலுல்லாஹ் சஜிதா பண்ணாங்கன்னு ஹதீஸ்கள் வருது, சஜிதா பண்ணாமலும் இருந்தாங்கன்னு இருக்கு, ஆதாரப்பூர்வமானதுதான். அப்போ என்ன அர்த்தம்? கட்டாயம் இல்லை, அதை ஓதுறோம். ஓதும்போது விரும்பினா சஜிதா பண்ணலாம், சிறந்த நிலை தான் அது. விரும்பினா சஜிதா செய்யாமலும் இருக்கலாம், அது பழிப்பிற்குரியதோ தவறோ கிடையாது, ஏன்னா ரசூலுல்லாஹ் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி அது சஜிதா செய்ய வேண்டிய இடங்கள் மொத்தம் 4 தான். அந்த 4 இடத்துலையும் கண்டிப்பாக சஜிதா செய்யணும் என்பது கிடையாது, விரும்பினால் செய்யலாம், விரும்பினால் செய்யாமலும் இருக்கலாம் என்று நாம் புரிந்து கொள்ளணும்.